ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஸ்பெஷல் கேர் அப்படின்னு ஒரு பாலிசியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார் ஸ்பெஷல் கேர் பாலிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிசம்னால் இருக்கக்கூடிய, அதாவது ஆர்டிசம் குழந்தைங்களுக்கான ஒரு பாலிசி தான் இந்த பாலிசி. ஸ்பெஷல் கேராக இருக்குது. ஸோ ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் டெடிக்கேட்டட், அதாவது இனோவேஷன் பை ஸ்டார் ஹெல்த் டெடிக்கேட்டட் டு தி ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ். ஸோ அந்த பாலிசியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஹார்ட்லி ஒரு 10 to 15 minutes தான் இந்த பாலிசி பற்றின பெனிஃபிட் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெனிஃபிட், இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதே மாதிரி டே கேர் கவரேஜ், ரோட் ஆம்புலன்ஸ் அண்ட் ஷேர்ட் அகாமடேஷன். அடுத்தது இதில் யாருக்கெல்லாம் இந்த கவரேஜ் கொடுக்க முடியும், இந்த பாலிசி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் வந்து 3 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த பாலிசியை வந்து எடுக்க முடியும். ஸோ டயக்னாஸ் வித் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்க 3 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த பாலிசியை நம்ம கொடுக்கலாம். பாலிசி வந்து இண்டிவிஜுவல் பேசிக் தான் கொடுப்பாங்க. 26 வயசுக்கு மேலே அந்த பாலிசி வந்து ஆட்டோவை ரெனியூ ஆகும். பட் பாலிசி எடுக்கிறது வந்து 3 to 25 இயர்ஸ்க்குள்ளே நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி பாலிசி டேர்ம் பார்த்திங்கன்னா 1 இயர் தான் ப்ரீமியம். இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு ஏதாவது மெடிக்கல் டெஸ்ட் ஏதாவது எடுக்கணுமானா, மெடிக்கல் டெஸ்ட்டு தேவையில்லை, மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க வேணாம். பட் காப்பி ஆஃப் ப்ரியர் ட்ரீட்மெண்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் ஆல் கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஷுட் பி சப்மிட்டட். ஸோ என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த ட்ரீட்டிங் டாக்டரோட அந்த ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சப்மிட் பண்ணி அப்ரூவல் வாங்கி பாலிசி பண்ணிக்கலாம். அடுத்தது எவ்வளோ லேக்ஸுக்கு பண்ண முடியும், அதாவது இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து எத்தனை லட்சத்துக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்டாக ஒரே ஒரு சம் இன்சூர் மட்டும்தான் இருக்குது. 3 லட்சரூபா வரைக்கும் நம்ம பாலிசி பண்ணலாம். இது ஒரு ஸ்பெஷல் சைல்டுக்கான ஸ்பெஷல் கேர் பாலிசி அப்படிங்கிறதுனால, ஆர்டிசம்க்கான பாலிசி அப்படிங்கிறதுனால, ஆர்டிசம் குழந்தைங்களுக்கான பாலிசி அப்படிங்கிறதுனால சம் இன்சூர் ஒரே ஒரு சம் இன்சூர் தான் கொடுத்துருக்காங்க, அது 3 லேக்ஸ் பாலிசி. ஸோ ஓகே, ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் என்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஹாஸ்பிட்டலில் மினிமம் 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்கன்னா இந்த இன்சூரன்ஸில் கவர் பண்ணிக்கலாம். எப்படின்னா, கேஷ்லெஸ்ஸாகவும் பண்ணலாம். நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் போனால் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட், நான் நெட்ஒர்க் போனீங்கன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட், அதாவது பேமெண்ட் கட்டிட்டு பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹாஸ்பிட்டலைசேஷனில் என்னென்னலாம் கவர் ஆகுங்கிறத கண்டினியூஸாக பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் ஃபீஸ் அண்ட் மெடிக்கல் சர்வீஸ் அண்ட் மெடிசன்ஸு. ஸோ ப்ரொஃபஷனல் ஃபீல் என்னெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜன், கன்சல்டன்ட், அனஸ்தீஷியா அண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு. தென் மெடிக்கல் சர்வீசஸ்லேயும் பிளட் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் ஓடி சார்ஜஸ், ஐசியூ சார்ஜஸ் அண்ட் மெடிசன்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் கீமோதெரப்பி, டயக்னாசிஸ் மெட்டீரியல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸில் வந்து கவர் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரூம் ரெண்ட். ஸோ ரூம் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 லேக்ஸ் பாலிசிங்கிறதுனால பர் டே ரூம் ரெண்ட்டு 5000 ரூபீஸ் வரும். ஷேர்ட் அகாமடேஷனாக இருந்தது அப்படின்னா பர் டே வந்து நம்ம 500 அண்ட் பர் ஹாஸ்பிட்டலைசேஷன்னா 2000 ரூபீஸ் அண்ட் பர் பாலிசி பீரியடில் 10000 ரூபீஸ் வந்து ஷேர்ட் அகாமடேஷனாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சம் இன்சூர் வந்து ஸ்டே ஆக்சுவலி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ரூம் ரெண்ட்டுக்கு அப்புறம் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் 60 டேஸ் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுத்து வைக்கிறேன். அண்டு டே கேர் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் டே கேர் ப்ரொசீஜர் ஆர் கவர்டு, அதாவது லெஸ் தென் 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது 24 மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது மைனர் ப்ரொசீஜர் பண்ணாங்கன்னா அது டே கேர் ப்ரொசீஜர் சொல்லலாம். அடுத்தது ரோட் ஆம்புலன்ஸ். ஸோ ரோட் ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750 ரூபீஸ் பர் ஹாஸ்பிட்டலைசேஷன், 1500 ரூபீஸ் பர் பாலிசி பீரியட். அந்த பாலிசி பீரியடில், பாலிசி பீரியட்னால் 1 இயர் பாலிசி பீரியட், அதில் 1500 ரூபா வரைக்கும் நம்ம ஆம்புலன்ஸுக்கு கிளைம் பண்ணலாம். ஒரு சிட்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிட்டிங்க்கு, அதாவது ஒரு சிட்டிங் மீன்ஸ் என்ன, ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போனோம்னா 750, மேக்ஸிமம் 1500 ரூபீஸ் வரைக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. சில எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டான்சில் சர்ஜரி அப்படின்னு பார்க்கும்போது அது 25000 ரூபீஸ் பர் பாலிசி பீரியட். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன் ட்ரீட்மெண்ட் ஃபார் சீசர்ஸ்,
அதாவது சீஷர் வந்து ஃபிக்ஸ் மாதிரியான கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய் வந்து பர் பாலிசி பீரியட் தராங்க. அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃப்ராக்சர் அண்ட் ரிக்வயரிங் சர்ஜரி, ஃப்ராக்சர் ஆகி சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப் டு 20% ஆஃப் தி சம் இன்ஷுர்ட் வந்து பர் பாலிசி பீரியடில் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி போட்டெக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 5,000 ருபீஸ் பர் சிட்டிங், சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் 20,000 ரூபாய் வரைக்கும் பண்ண முடியும். பேயபிள் வென் அட்மினிஸ்ட், அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தேவைப்படும் போது இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிஹேவியர் தெரப்பி அண்ட் வந்து பிசியோ தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி அண்ட் ஸ்பீச் தெரப்பி, ஸோ இதுக்கெல்லாம் வந்து அப் டு 1,500 ருபீஸ் பர் பாலிசி பீரியட் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் ஓவரால் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பாலிசியில் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டும் வந்து கவர் ஆகாது. மாடர்ன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்ஸோ, ஓரல் கீமோதெரப்பி அண்ட் ரொபாட்டிக் சர்ஜரிஸ் மாதிரியான சர்ஜரிஸும் நம்ம வந்து கவர் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கான லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. லிமிட்டேஷன்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். சம் ஆஃப் அமௌண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில விஷயத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் தெரப்பிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75,000 கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதுக்கு அப் டு தி சம் இன்ஷுர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியது என்னென்னா கோபேமெண்ட், 20% ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கிளைம் அமௌண்ட். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பென்சஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து கம்பெனி வந்து கொடுக்காது. 80% கிளைம் செட்டில் பண்ணோம், நம்ம 20% கையிலேருந்து பே பண்ணோம். அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இந்த பாலிசி எடுத்து கொடுக்குறது பேரண்ட்ஸாக இருப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கு செக்ஷன் 80D என்ன ப்ரீமியம் பே பண்ணுறாங்களோ அந்த ப்ரீமியம் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்க முடியும். ஓகே, இந்த பாலிசி வந்து ரொம்ப ஸ்பெஷல் பிளான் அப்படிங்கிறதுனால இந்த பாலிசியோட ப்ரீமியம் என்னவா இருக்கும், அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அஃபோர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் ப்ரீமியம் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் ஏஜ் 3 இயர்ஸ் to 10 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5,664 இன்க்ளூடிங் சர்வீஸ் டேக்ஸ் 1 இயருக்கான ப்ரீமியம். 11 இயர்ஸ்லேருந்து 11 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,283, அதாவது 6,283 ரூபாய். 21லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,168 ரூபான்னு தான் ப்ரீமியமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரீமியம் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த பாலிசி பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸில் உங்களுடைய கமெண்ட் டீட்டெயில்ஸை சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான ஸ்பெஷல் சைல்டு ஆர்டிசம் சைல்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த இன்சூரன்ஸ் அவங்க எடுப்பாங்க. ஸோ எடுக்கிறதுக்கு நாம் ஒரு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் இந்த வீடியோவை எல்லோருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.